நான் இப்ப வவுனியா கந்தசாமி கோவில்ல இருக்கிறேன். இந்த முருகன் ஆலயத்துல இருந்து கொண்டு முருகனை பற்றிய ஒரு சம்பவம் ஒன்று, அதாவது அவர் செய்த அற்புதங்கள்ல ஒன்று, ஒரு பெரியவர் சொல்லி என்னுடைய காதால கேட்டிருக்கிறேன் அந்த சம்பவம். அந்த இறை தொண்டன்றது, இறை பணின்றது யாருக்கு ஆற்றுகின்ற தொண்டா இருக்கு என்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக முருகன் தன்னுடைய அற்புதத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கதிர்காமம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கு முருகனுடைய மிக புண்ணிய தலங்களில் உண்டு. அந்த கதிர்காமத்துக்கு நேர்த்திக்கடன் வைத்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அந்த வகையில் கதிர்காமத்துக்கு செல்ல முடியாத ஒரு நபர் கதிர்காமத்துக்கு போகின்ற ஒரு அடியாரிடம் இரண்டு மாம்பழங்களை முருகனிடம், கதிர்காம முருகனிடம் சேர்க்குமாறு பணித்திருந்தார். அவரும் அந்த மாம்பழங்களை கொண்டு சென்று இடையிலே அவருக்கு பசி ஏற்பட ஒரு மாம்பழத்தை அவர் உண்டு விட்டார். ஒரு மாம்பழத்தை தான் கதிர்காம சன்னிதியிலே முருகனிடம் சேர்த்துட்டார். மாம்பழத்தை கொடுத்து அனுப்பிய அந்த அடியவருடைய கனவிலே முருகன் தோன்றி இரண்டு மாம்பழங்கள் எனக்கு கொடுத்து அனுப்பினாய், எனக்கு ஒரு மாம்பழம் தான் கிடைத்தது என்று முருகன் கூறிவிட்டு மறைந்து விட்டார். கதிர்காமத்துக்கு சென்ற அந்த அடியவரும் திரும்பி வந்து அந்த அடியவரை சந்திக்கின்ற பொழுது அந்த மாம்பழங்களை கொடுத்து அனுப்பிய அந்த அடியார் கதிர்காமத்துக்கு சென்ற அடியாரிடம், நான் உங்களுக்கு ரெண்டு மாம்பழமும் அல்லவா தந்தேன், நீங்கள் ஏன் ஒரு மாம்பழத்தை முருகனிடம் சேர்ப்பித்தீர்கள் என்று கேட்டாரா. இதுல என்ன விளங்குது என்றா, கண்டிப்பா ஒரு தத்துவம் இருக்கு. முருகன் அதை தான் உணர்த்துவதற்காக அந்த அடியோருடைய கனவிலே தோன்றினார். அதாவது கதிர்காமத்திற்கு அவர் எடுத்து சென்று முருகனுடைய பாதத்திலே சமர்ப்பித்த அந்த மாம்பழத்தை முருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பசியாலே அவர் அவஸ்தைப்படுகின்ற வேளையில அந்த பசியை போக்குவதற்காக அவர் உண்ட மாம்பழத்தை மட்டுமே அந்த முருகன் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அதனுடைய யதார்த்தம் உண்மை. தெளிவாக அந்த அடியவர் புரிந்து கொண்டு அவரிடம் அதை பற்றி பேசிய போதுதான் அதனுடைய உண்மை வெளிப்பட்டது. கண்டிப்பா நீங்க போயிட்டு கோயில இருந்து அர்ச்சனை பண்ணி 108 1008 சங்காபிஷேகம் பண்ணி தான் உங்களோட பாவங்களை போக்க வேணும் என்று நினைக்காதீங்க. அதெல்லாம் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு உங்களோட கூட வராது. நீங்க செய்த நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் கண்டிப்பா அது மட்டும்தான் உங்க கூட கண்டிப்பா வரும் என்றத பல இடங்களை நாங்கள் காணலாம், உணரலாம். இப்ப உங்களுக்கு தெரியாட்டியும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று கூறுவார்கள். அன்பு என்ற ஒரு விஷயத்த அற்புதமாக முருகன் அந்த இடத்திலே காட்டியிருக்கின்றார். அது உணரக்கூடியவர்கள் தான் அதை உணர முடியும். அந்த அளவிற்கு நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்தாலே இறைவனுக்கு செய்கின்ற பணியாக கருதப்படும். நீங்கள் நேர்த்தி கடன் வைத்து காவடி எடுத்து தீச்சட்டி எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உணவில்லாத ஏழைகளுக்கு, கைகால்கள் இல்லாதவர்களுக்கு உதவினாலும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை அது காப்பாற்றும். இறுதி நேரத்தில் கடவுளை நம்பினால் கைவிடப்பட மாட்டார்கள் என்று கூறுவார்கள். கண்டிப்பாக அதற்காக கோவிலுக்கு போய் நீங்கள் இறைவனை வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உண்மையான ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்தாலே அதுவே இறைவனுக்கு செய்கின்ற பெரிய தொண்டாக கருதப்படும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு வழங்குங்க. கண்டிப்பாக அன்றைக்கு நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அந்த விஷயத்த செய்யறதே இல்லை. பணம் பணம் ஒன்று பணத்தை கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பணம் அவர்கள் கடைசியில் இறக்கிற தருவாயில் அவர்களை காப்பாற்றாது.
ஆகவே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இருக்கிற பணத்தை கொண்டு கொஞ்சமாவது தொண்டுகள் செய்யுங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையடுன்னு சொல்லுவீங்க. யாருக்கு அந்த தான தர்மங்கள் போக வேணுமோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்க வந்ததுதான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றார். வங்கியில் நிறைய பணத்தை கட்டி சேர்த்து வச்சிருக்கிறீங்க, திடீரென்று நீங்கள் சேர்த்து போயிட்டீங்கன்னாவீங்க அந்த பணத்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த நேரத்தில் இருக்கிற பணத்தில் கொஞ்சமாவது ஏழையவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு செலவு செய்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கடைசி காலத்தில் நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கேன், நாங்கள் நிறைய நன்மை செய்வோம், தீமை செய்வோம். தீமை வந்தால் கண்டிப்பாக அதன் பயன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரம் நாங்கள் நன்மை செய்தால் தீமை வர்ற நேரத்தில் நாங்கள் செய்த நன்மைகள் அந்த தீமைகளை விரட்டிவிடும். இதுதான் யதார்த்தமும் உண்மையும். எங்களுக்கு எல்லாம் இப்போ பணத்தை கண்டா அதன் அருமை தெரியாது, நல்லதே நாங்கள் செய்கிற நினைக்க மாட்டோம். எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி நாங்கள் மட்டுமே ஆடம்பரமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை வீடுகளில் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எத்தனை வீடுகளில் பட்டினியாக இருக்கிறாங்க, எத்தனை வீடுகளில் ஒரு 100 ரூபாய் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் எங்கள் நிறைய பேருக்கு புரிகிறதில்லை. எங்களோட வயிறு நிரம்புனா போதும், எங்கள் மனநிலையில் தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் இருக்கிறேன். ஆகவே நீ கோவிலுக்கு வந்து கும்பிடுங்க, ஒரு கற்பூரம் கொளுத்தி கும்பிடுங்க, அதுவே போதும். ஆனால் அதை விட பெரிய புண்ணியம் உங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். கண்டிப்பாக அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. கோவில் மணி கேட்பது நல்லதாக நடக்கும். நன்றி உறவுகளும்.